ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ சமீப ஒரு 25 நாளாக 23 நாளாக பரபரப்பாக நியூஸில் பேப்பரில் இது எல்லாத்துலேயும் போட்டுட்ருக்க ஒரு பிரபலமான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எஸ், அத்திவரதர். அத்திவரதர் உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அந்த அத்திவரதர் பற்றி ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் எடுக்கிறாங்க. அது வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்குது அந்த சிலை. ஸோ இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட. இப்போது தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், த லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேரளாவுக்கு ஒரு பேர் இருந்தாலும், இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ ஒரு பாரம்பரியமான கோவில்கள் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த கோவில் அப்படின்னா ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து சோழர்களின் கோவில். ஸோ சோழர்கள் தான் வந்து கோவில்களுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவில் அது வந்து சோழா தான் கட்டியிருப்பார். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அது வந்து சோழா கட்டினது, தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழா கட்டினது. ஸோ இந்தமாரி சோழர்கள் கட்டிய கோவில் வந்து நிறைய கோவில்கள் வந்து இருக்கும், எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும், அதுக்கு பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்கும். ஸோ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா, இல்லை நடுவில் பிரகதீஸ்வரரை தூக்கி நிப்பாட்டும் போது ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாறு, செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. நான் தனியாக அதை எப்படி தூக்கி நிறுத்தினாங்க அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ நம்ம காஞ்சிபுரம் இந்த அத்திவரதர் அதுக்கு வந்து வருவோம். அத்தி வரதராஜ பெருமாள் பெருமாள் கோவில் இது. ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறது ஒரு பெருமாள் கோவில் இது. இதை ஏன் வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்து 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க, ஆக்சுவலாக அது என்னனாலும் மேடாயிருக்கு, இது எல்லாமே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரியாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அத்திவரதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த சோழர்களின் கோவில் அப்படின்னாலே அது வந்து ஒரு 1000 காலத்து பழமையான ஒரு கோவிலாக தான் இருக்கும் கண்டிப்பாக. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 950 இயர்ஸ் பேக்கு. ஸோ அந்த 950 இயர்ஸ் பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோழ மன்னர் வந்து இந்த கோவிலை வந்து கட்டுறாரு. இது கட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அத்திவரதரை மட்டும்தான் நடுவில் வச்சு ஒரு மையமாக கட்டியிருக்காங்க. நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவிலே நீங்கள் போனீங்கன்னா கவனிங்க, பிரகதீஸ்வரரோட இருக்கிற அந்த பெரிய கோபுரம், நடுவில் இருக்கிற அந்த நந்தி, இது எல்லாமே ஒரு மாதிரி இருந்தாலும் சைடில் இருக்கிற அந்த பிள்ளையார் சன்னதியும் முருகன் சன்னதியும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிள்ளையார் சன்னதியும் முருகன் சன்னதியும் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பெரிய கோவிலோட வடிவமைப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட கட்டுமானம், அதுக்கப்புறம் வந்தவங்க என்னமே ஒரு சோழர் வந்து ஒருத்தர் கட்டி வச்சுட்டு போயிடுறாரு, அதுக்கப்புறம் அந்த கோவிலில் வந்து அந்த ஏரியாவை வந்து ஆட்சி பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே தன்னோட பெயர் சொல்கிறதுக்கு ஒரு சன்னிதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்த வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி முதல் முதல்ல ஒரு சோழாவால் கட்டப்பட்ட, ஒரு சோழ மன்னரால் கட்டப்பட்டது தான் இந்த அத்திவரதரோட மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, நடுவில் இருக்கும்ல கர்ப்பகிரம், அது வந்து ஒருத்தர் வந்து கட்டியிருக்காரு, சோழ மன்னர் கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்க நிறையா பேர் பல்லவர்கள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சோழ டைனாஸ்டி வந்திருக்கு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுற்றி நிறைய சன்னதிகள் வச்சு அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக 23 ஏக்கருக்கு அதை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க கோவிலை. அந்த அளவுக்கு பெரிய கோவில், 23 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதநாதர் கோவில். ஸோ இந்த கோவிலில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க வந்து 40 வருஷம் அந்த அத்திவரதரை வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை எடுப்பாங்க. எடுத்து ஒரு 48 டேஸ் வந்து டிஸ்பிளேக்கு இருக்கும். ஸோ திருப்பி அந்த பூஜை, மண்டல பூஜை, அது இதெல்லாம் அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை வந்து உள்ளர வச்சு தண்ணிக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே வைக்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு 950 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து அந்த ஸ்டோரி வந்து டிஃபைன் பண்ணி கொண்டு வருது. 950 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கட்டிட்டாங்க. கட்டிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நிறைய பேர் அதை வந்து விரிவாக்கம் பண்ணி நிறைய அவங்கவுங்களோட ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நிறைய பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. நியர்லி 600 வருஷம் சூப்பராக வந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு 350 வருஷம், இப்போலேருந்து ஒரு 350 வருஷம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 16th century. 16th century அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரது என்ன, நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் 16th century. அந்த வாக்கில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த முகலாயர்களின் ஆதிக்கம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருந்தது. ஸோ அவங்களோட ஆட்சிகாலம், அவங்க இவங்க இவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்க அப்படி ஹைதர் அலி அது இது நிறையா இருக்கும். ஸோ அந்த முகலாயர்கள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு மிகப்பெரிய மன்னர் யாருன்னா, ஔரங்கசீப். ஔரங்கசீப் இவர் வந்து 50 வருட காலம் தொடர்ச்சியாக ஆட்சி பண்ண ஒரு மன்னர், வேறு யாருமே அந்த மாதிரிலாம் ஒரு ரூலிங்லாம் கொடுக்கல. ஸோ இந்த அதாவது முகலாயர் மன்னர்களில் முகலாயர் மன்னர்களில் 50 வருஷ காலம் வந்து கண்டினியூஸாக ஆட்சி பண்ணவர் வந்து இந்த ஔரங்கசீப் அப்படிங்கிறவர். இவரோட காலகட்டங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய பழைய மானுமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அங்கங்கே ஹிஸ்டாரிக்கலாக இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்கிற இந்த நகைகள் இதெல்லாம் வந்து நிறைய சூறையாடல், அதை வந்து போய் அட்டாக் பண்ணுறது, அந்த பிளேசஸ் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. யூ கேன் ரீடி ஒவ்வொரு பார்ட்டுக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு ஏரியாவில் அவர் அட்டாக் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியான வரலாறுகள் வந்து நெட்டில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்க வந்து அட்டாக் பண்ணது, அது அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, அங்கே எப்படி அந்த தற்காப்பு முறை இருந்தது, இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும் நெட்டில். ஸோ நம்ம பிளாக் பேஜில் கூட நான் எல்லாமே ஆர்டிகல்ஸ் குட்டி குட்டியாக போடலான் இருக்கேன்.
ஸோ இந்த அட்டாக் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட ப்ரிகாஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இருக்கிறது எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணிக்கணும், எதுக்குமே இருக்கிற பழங்காலத்துலேருந்து வந்துட்டு இருக்க விஷயங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த ஊர் மக்களும் அந்த நிர்வாகமும் ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த அத்திவரதரை எப்படியாச்சும் பாதுகாக்கணும். ஏன் இந்த அத்திவரதரை வந்து மெயினாக பாதுகாக்கணும்? ஸோ இது வந்து ஒரே மரத்தில் ஆன ஒரு சிலை, இந்த மூலவர் சிலை வந்து ஒரே மரத்திலான ஒரு சிலை, அது வந்து அத்தி மரம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த அத்தி அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன், இந்த அத்தி பழம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைலி ஒரு மெடிசினல் வேல்யூ கொண்டது. மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு வந்து இந்த அத்தி பழம் வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அத்தி பழம், அப்படியே பட்டப்பட்டையாக இருக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு 10 பழமாச்சும் வாங்கி நீங்கள் சாப்பிட்ருங்க ஜென்ஸு பிஃபோர் மேரேஜ். ஸோ ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது ஒரு விஷயம், ஒரு சின்ன மெடிசினல் டிப்ஸ் தான் இது உங்களுக்கு. இப்போது அந்த அத்திமரம், அந்த அத்திமரம் தான் இந்த அத்திமரம். ஓகே, அந்த அத்திமரத்தினால செஞ்ச ஒரே சிலை அது. ஸோ இந்த அத்திமரத்தினால செஞ்ச வரதர் அப்படிங்கிறதுனால, வரதராஜ பெருமாள் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு அத்தி வரதர் அப்படின்னு பேர் வந்துச்சு. ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சிலை அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம காப்பாற்றணும், இதை வந்து எந்த விதத்துலையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிடக்கூடாது, சிதிலம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அத்தி வரதராஜரை கொஞ்சம் வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூலவரை எடுத்துக்கொண்டு போய் வேறு எங்கேயாவது வச்சுருது கொஞ்ச நாள். ஸோ அந்த அட்டாக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை கொண்டாந்து இங்கே வச்சுருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி என்ன, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அட்டாக் வர போறாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சவனவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அத்திவரதராஜரை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்து விட்டுறாங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு மிஷன் நடக்குது, அதாவது அட்டாக் பண்ண வரது, இங்க இன்ஃபர்மேஷன் வரதும் யாருக்கும் தெரியாது. அங்கேருந்து இந்த அத்திவரதரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போறதும் யாருக்குமே தெரியாது. ஸோ யாருக்குமே தெரியாதனால, அவ்வளவு சீக்கிரட்டான மிஷன்னால யாருமே ஒண்ணுமே கவனிக்கல. ஆஃப்டர் தட், இந்த அட்டாக்கு அப்புறம் திருப்பி வந்து சிலை வரும் அப்படிங்கிறதே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் சிலை கிடைக்கவே இல்லை, வரவே இல்லை, திருப்பி வரவே இல்லை, கொண்டு வந்து வைக்கவே இல்லை. என்ன அப்படிங்கிறப்போ ஒரு சிலைப்பு வரும்போது சிலை வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹியரிங் வந்து, ஒரு நியூஸ் வந்து வருது. ஆஹா, என்ன பண்ணுறது அப்படின்னு இடிஞ்சு போய் இருக்கிற ஒரு நேரத்தில், பழங்கால கோவிலை வந்து விட்டுறக்கூடாது, இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும், இதில் இருக்கிற பூஜை எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, உள்ளார வந்து வேறு ஏதாவது கல் சிலையை வந்து வச்சுருவோம், அத்தி வரதரே இன்னொருத்தர் வரதராஜ பெருமாளே பெருமாள் சிலை இன்னொரு சிலையை வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஸோ அதேமாரி மூலவர் வந்து இன்னொரு மூலவர் வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளே வச்சிடுறாங்க. அப்படியே அதுக்கான பூஜைகள் போயிட்டுருக்கு, 40 வருஷ காலம் போயிட்டே இருக்கு. அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 40 வருஷ காலம் பூஜை இதில் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த அத்தி வரதர் அந்த ஒரு தெப்ப குளத்துக்குள்ளேருந்து கிடைக்கிறார். எப்படின்னா, நல்லா இருக்கிற ஒரு தெப்ப குளத்தில் வந்து தண்ணி வத்துது கொஞ்ச நாளில், 40 வருஷம் கழிச்சு. ஸோ கொஞ்ச நாள் தண்ணி வத்துது. தண்ணி வத்தும் போது உள்ளர ஏதோ ஒரு பெட்டி இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அது என்ன பெட்டி அப்படிங்கிறத எடுத்து, ஸோ அதை க்ளீன் பண்ணி அது என்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்க்கும்போது, இந்த அத்தி வரதர் சிலை வந்து உள்ளர இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து வச்சு திருப்பி அதை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு, திருப்பி அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு 40 டேஸ் வச்சு பூஜை பண்ணிட்டு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு தண்ணிக்குள்ளேயே வச்சிடறாங்க. தண்ணிக்குள்ளேயே வச்சு குளம் வந்து நம்பிடுது. இதேமாரி தான் இன்னைக்கு வரைக்கும் 40 வருஷ காலத்துக்கு ஒரு வாட்டி அவரை வெளியில் எடுக்கிறதா ஒரு சம்பிரதாயம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஏன் இந்த 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் வருது அப்படின்னா, அவர் வந்து அந்த சிலை வந்து காணா போய் 40 வருஷம் கழிச்சு தான் திருப்பி கிடச்சிது, திருப்பி அவங்க திருப்பி உள்ளே வச்சுட்டாங்க. அதனால தான் திருப்பி இன்னொரு 40 வருஷம் கழிச்சு அதை எடுத்து அதுக்கு வந்து ஒரு 48 நாள் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அதை தூக்கி உள்ளே வச்சுறாங்க. இதுதான் இந்த மெயின் கான்செப்ட். ஸோ இந்த 40-40 அப்படின்னு வருது இல்லையா, ஸோ ஒரு மனுஷனுக்கு 2 வாட்டி தான் வாய்ப்பு கிடைக்கும் அவனோட லைஃப் டைமில் இந்த அத்திவரதரை பார்க்குறதுக்காக. இந்த அத்திவரதர் பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது இருக்கிற அந்த பேட்டர்னில் வந்து 1979 வந்து ஒரு வாட்டி அத்திவரதர் வெளியெடுத்திருக்காங்க. ஸோ 40 வருஷ காலம் கழித்து இப்போது 2019 ஒரு வாட்டி வெளியெடுத்திருக்காங்க. இன்னும் 40 வருஷம் போகணும் அப்படின்னா 2059 நம்மளுக்கெல்லாம் இன்னொரு சான்ஸ் இருக்குது அத்திவரதரை போய் பார்க்குறதுக்கு. நான் இந்த வாட்டி போகலை, ஏன்னா ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே பார்த்தேன், 3வது நாள் பார்த்தேன் கடுமையான கூட்டம் இருந்தது. ஸோ கூட்ட நெரிசலில் வந்து ரொம்ப அலர்ஜி எனக்கு கூட்டத்தில் போகிறது. ஸோ வந்து நான் உள்ளார போகலை, கூட்டத்துக்கு போகலை. அண்ட் இட்ஸ் ஒரு பெர்ஷியஸான விஷயம், 40 வருஷத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து 2 வாட்டி தான் அந்த சான்ஸ் கிடைக்கும் அதை போய் பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறப்போ அதை வந்து போய் பார்க்குறதுக்கு கோடிக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து இங்கே அந்த 40 டேஸ் வந்து போயிட்டே இருப்பாங்க. காஞ்சிபுரமே வந்து நொம்பி வழியும், சென்னை பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியா வந்து அப்படியே ஃபுல் பேக்கடாக இருக்கும், மனுஷங்க பேக்கடாக இருக்கும் எப்பயுமே. அவ்வளோ இது டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பூஜைகள் அதுக்கு வந்து நடக்கும். ஸோ அந்த 48 நாள் கழித்து திருப்பி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி பாக்ஸ்குள்ளார வச்சு திருப்பி தண்ணிக்குள்ளார வந்து முழுக வச்சுருவாங்க. ஸோ இந்த ஒரு
ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அத்திவரதர் வந்து தண்ணிக்குள்ளேருந்து எடுத்தது அப்படின்னா இப்போலேருந்து 350 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த 350 வருஷமாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 40 40 40 40 பிரித்து 350 வருஷத்தையும் கேல்குலேட் பண்ணி 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே எடுத்துக்கிட்டு அதை அடுத்து பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த அத்திவரதருக்கு பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் போயிருப்பீங்க, நிறைய ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன அட்வைஸ் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அத்திவரதரை பற்றி இது எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான் டாபிக், இவ்வளோ தான் கான்செப்ட். அத்திவரதர் அப்படிங்கிறவர் ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தண்ணிக்குள்ள வெளில வந்துட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் கர்ப்பகிரகத்துக்குள்ளார ஒரு இடத்துல இருந்தார், காஞ்சிபுரத்தில் அதே டெம்பிளில். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஹைலி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறோம், இந்த செக்மெண்ட்டுன்னு இல்லை, இந்த ஈவெண்ட்டுன்னு இல்லை, ஒரு ஹைலி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வரைக்கும் உள்ள பேபிஸை வந்து குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போவாதீங்க, தூக்கிட்டு போவாதீங்க, ஏன்னா ரொம்பவே ஒரு நெரிசலான ஒரு விஷயம். யாராவது நம்ம காலை வந்து வச்சு மிதிச்சிட்டாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒளி வலிக்கும். இதே வந்து ஒரு குழந்தைக்கு தவறிக்கிறே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன உயரம் ரொம்ப யோசிக்கிறீங்க, கீழே விழுந்து அந்த பிள்ளைக்கு வந்து கை காலில் யாராவது மிதிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதனால் ரொம்ப க்ரௌடட் ஏரியாவுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை தூக்கிட்டு போகிறத வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போஸ்டர்ஸ் பார்த்தேன், ஃபோட்டோஸ் பார்த்தேன் பேப்பரில், நிறைய சின்ன குழந்தைங்களை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க, அப்படியே தோளில் தூக்கி வச்சுட்டு இந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே அலை அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டத்தில் போகிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் வந்து நிறைய இருக்குது. அதுமாரி உங்களுக்கு சுவாச கோளாறு இருந்துச்சு, அந்த ப்ரீத்திங் ட்ரபுள் இருக்குது, அந்த ரொம்ப தூரம் நடந்தால் வந்து ஒரு ப்ரீத்திங் ட்ரபுள் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ப்ரீத்திங் ட்ரபுள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறத ரொம்பவே தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒரு க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன தான் அங்கே அட்மாஸ்பியரில் நிறைய ஆக்சிஜன் நமக்கு கிடைச்சாலும் அந்த இடத்துல நிறைய பேரோட கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வரும், நிறைய பேர் இன்ஹேல் எக்ஸல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும்போது அதை நம்ம சுவாசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், அப்போது வந்து திருப்பி உங்களுக்கு சுவாச கோளாறு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, மூச்சு திணறல் இந்தமாரி ப்ரீத்திங் ட்ரபிள் இதெல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் ரொம்ப சுவாச கோளாறு உள்ளவங்க, அந்த மாதிரி ஒரு லங்ஸ் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்தமாரி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறத ரொம்பவே தவிர்த்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்தமாரி க்ரௌடட் ஏரியாவுக்கு போகும்போது டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம், மெயின்லி ஃபார் லேடிஸ் அவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப க்ரௌடடாக இருக்க ஏரியாவுக்கு போகும்போது இட்ஸ் மச் மோர் டிஃபிகல்ட். ஸோ இந்த க்ரௌடட் ஏரியா ஒரு ஏரியாவில் வரப்போகுது அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்க வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுங்கள், இப்போ காஞ்சிபுரம் ஏரியா இருக்குன்னா அங்கே வந்து நிறைய ட்ரஸ்ட்டு, நிறைய பொதுப்பணித்துறை இவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்கள் ப்ரைவேட்டில் சொல்கிறேன், பொனிப்பணித்துறை ஒன்று ப்ரைவேட்டில் சொல்கிறேன், நிறைய பொதுப்பணிகள் செய்கிறதுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து டெம்பரரி டாய்லெட் சம்வேர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் மச் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த க்ரௌடட் பீப்புள்ஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம லைவ் நம்ம ஏரியாவில் நடக்கிற ஈவெண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ மன்னார்குடினா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கும், அது வந்து 18 நாள் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 22 நாள் போகும். ஸோ டோட்டலி 1 மந்த் இருக்கும், நிறைய க்ரௌடு வந்து சுற்றுப்பட்டுலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, அந்தமாதிரி வந்துட்டு இருக்கும்போது லாங்லேருந்து வந்துருப்பாங்க, அந்தமாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன திங்கிங் வேணும். ஸோ அங்கே சோஷியல் சர்வீஸ் யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் இதை வந்து பண்ண முடியும். இன்னொரு விஷயம், க்ரௌடட் ஏரியாவுக்கு போகும்போது டோன்ட் வேர் ஜுவல்ஸ் அண்ட் டோன்ட் டேக் யுவர் காஸ்ட்லி செல்ஃபோன்ஸ் அண்ட் ஆல். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மற்றவங்க திருடிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் கீழே கிடக்கிறதுனா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, ஏதோ ஒரு விஷயம் கீழே கிடக்காத எடுத்துகிட்டு போயிருந்தேன், அதை வந்து திருடணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் அங்கே வராது. நெக்ஸ்ட் திங், நீங்கள் வந்து திருடுறதை பார்த்துக்கலாம், மேபி இந்தமாரி க்ரௌடட் ஏரியாவுக்கு சம் தெஃப்ட் இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்தமாரி விஷயத்தை எல்லாத்தையும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து க்ரௌடட் ஏரியாவுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இப்போது என் ஏஜில் இருக்கவங்களுக்கு, அதாவது இந்த 20 சீரீஸ் இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு இன்னொரு வாட்டி அத்திவரதரை பார்க்குறதுக்கு 60 ஏஜில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக போய் பாருங்கள். நானும் போய் பார்க்குறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். யூ கேன் காண்டாக்ட் மீ இன் எனி சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லைக் எனி திங். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் மீ எனிவேர். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன சொல்லணுமோ சொல்லலாம். ஓகே, இன்னொரு வீடியோவோட பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், சியர்ஸ்.